இன்னும் சில நிமிடங்களில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி வாக்கெடுப்பு. வெட்டி அடிக்கப் போகும் எம்பிக்கள் விவரங்களை கசியவிட்டார் அமைச்சர் ஹரி. ஜனாதிபதி வேட்பாளரில் ஒருவர் என்று விலகும் வாய்ப்பு. ரணில் ஜனாதிபதியானால் பிரதமராகும் பசில். இலங்கையின் 8வது ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்பு இன்னும் சில நிமிடங்களில் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகரின் சிரேஷ்ட உறுப்பினர் டல்லாஸ் அழகபெரும, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றுகுமார் திசாநாயக் ஆகியோர் ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ரகசிய வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதியை தீர்மானிக்க உள்ளனர். வாக்குச்சீட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படம் எடுத்தால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை நாடாளுமன்றம் வர தடை விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. டல்லாஸ் அழகபெருமவுக்கான ஆதரவு வலுத்துள்ளதோடு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் அவருக்கு நேசக்கரம் நீட்டியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பல உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டல்லாஸ் அழகபெருமவிற்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ள போதிலும் அவர்கள் பதில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கே வாக்களிப்பார்கள் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இது ஒரு ரகசிய வாக்கெடுப்பு எனவும் கூறியுள்ளார். மேலும் கருத்துரைத்த அவர், அதிபர் தேர்தலுக்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் பதில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெற்றியிட்டுவார், வெற்றி பெற்றதன் பின்னர் அவர் சர்வகட்சி ஆட்சியை அமைப்பார் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ரணிலை எதிர்த்து பொதுஜன பெருமன உட்பட பல கட்சிகள் டல்லாஸ் அழகபெருமவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி பதவிக்கு முன்மொழியப்பட்டுள்ள பெயர்களில் இருந்து ஒருவர் இன்று விலகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவித்த அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவருமான மஹிந்த அமரவீர அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மனச்சாட்சியின்படி எம்பிக்கள் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பதவிக்கு மூவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதால் அரசியல் கட்சிகளுக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளன. இது துரதிருஷ்டவசமானது. ஜனாதிபதி பதவிக்கு முன்மொழியப்பட்ட மூவரும் கலந்துரையாடியே போட்டியில்லாது ஜனாதிபதி பிரதமர் ஆகியோரை தெரிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறும் வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்று ஜனாதிபதியானால் எதிர்காலத்தில் பசில் ராஜபக்சே பிரதமராக வருவார் என அரசியல் தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை திடீரென நடக்காது எனவும் படிப்படியாக நடக்கும் எனவும் அரசியல் அவதானிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு வாக்கு மட்டுமே உள்ளது. தற்போது முழு அரசாங்க கட்சி பொறுமுறையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சே தலைமையிலேயே உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கும் வாக்கெடுப்பு பிரச்சாரமும் பசில் ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்படுகிறது. டல்லாஸ் சயீத் இணைந்து போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்புடன் பலரிடையே பின்னடைவு ஏற்பட்ட போதிலும் பசில் பின்வாங்கவில்லை என தெரிய வந்துள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி வாக்கெடுப்பு. வெட்டி அடிக்கப் போகும் எம்பிக்கள் விவரங்களை கசியவிட்டார் அமைச்சர் ஹரி. ஜனாதிபதி வேட்பாளரில் ஒருவர் என்று விலகும் வாய்ப்பு. ரணில் ஜனாதிபதியானால் பிரதமராகும் பசில்.